ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் எம் மாமிஸ் குக்கிங். இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. எந்த ஒரு பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவும் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு பஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 600 கிராம் அளவு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்ப்பொடி, நான் மல்லிப்பொடி சேர்த்து மிளகாய்ப்பொடி அரைச்சி வச்சுருவேன். அப்புறம் ஒரு பிரிஞ்சில் 1 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அரைநாசிப்பூ, 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நெய், தேவையான உப்பு. நாளைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம நெய் ஆட் பண்ணலாம். நம்ம எந்தளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப ரிச்சாக இருக்கும். நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிரிஞ்சில் 1 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அரைநாசிப்பூ எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடய ஸ்மெல் அரோமா வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி ஆகிறத வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம கொஞ்சம் சால்ட் இந்த டைமில் ஆட் பண்ணோம்னா வெங்காயம் நல்லா வதங்கும். கொஞ்சம் சால்ட், அன்னி 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா விட்டுறணும். அப்புறமா 3-4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா வந்து மட்டனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டனில் நல்லா மசாலா ஊறும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி வந்து நம்ம போதுமானது. ஏன்னா மட்டன்லேருந்து கூட கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை வருது. மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஒரு 85% வந்து மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 600 கிராம். நம்ம வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற போட்டால் போதும். இப்போ வந்து நல்லா மசாலாவும் ரைஸும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைஸில் வந்து நல்லா மசாலா ஊறும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது மீதி இருக்க 5 கப் வாட்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம மட்டனுக்கு ஆல்ரெடி 1 கப் ஆட் பண்ணியாச்சு, 3 கப் தண்ணிக்கு 6 கப் வாட்டர், நம்ம 5 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2-3 டீஸ்பூன்ஸ் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உப்பு வந்து அப்படியே அங்கேயே இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு சிம்லேயே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஹையில் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதும். நம்ம திறந்து பார்க்கலாம். பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 85% நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இன்னொரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல அரோமா வருது. பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தெரியுது நினைக்கிறேன், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு மட்டன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரைஸும் கூட நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நான் காட்டுறேன். ஓகே, இதான் நம்ம ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம் மாமிஸ் குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் எம் மாமிஸ் குக்கிங். பாய்.